ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி இன்னும் பேசிக் கொண்டிருக்கும் போது, இதோ அவருடைய தாயும் சகோதரரும் அவருடன் பேச வெளியே காத்து கொண்டிருந்தனர். ஒருவன் அவரை நோக்கி, இதோ உம் தாயும் சகோதரரும் உம்மோடு பேச வெளியே காத்து கொண்டிருக்கின்றனர் என்றான். இதை தம்மிடம் கூறியவனுக்கு அவர் மறுமொழியாக, யார் என் தாய், யார் என் சகோதரர் என்று சொல்லி தம் சீடர் பக்கம் கையை காட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும், வானகத்திலுள்ள என் தந்தையின் விருப்பப்படி நடக்கிறவன் எவனோ அவனே என் சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆவான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, மாதாவை அவங்க அப்பா அம்மா சுவக்கியன் அண்ணம்மா ரெண்டு பேரும் சிறு குழந்தையாக இருக்கும்போதே ஆண்டவரிடம் ஒப்படைத்தார்கள் என்று வரலாறு பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது. மாதா அவங்களையும் ஒப்பு கொடுத்தாங்களா, அவங்க அப்பா அம்மா தான் ஒப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேள்வி வருகிறது. உண்மையாக முதல்ல அப்பா அம்மாவே ஆண்டவரிடம் இந்த ப்ரோத்தோ எவாங்கெலியம் ஆஃப் ஜெய்ம்ஸ் சொல்கிற மாதிரி கொண்டு வந்து ஒப்பு கொடுத்துருப்பார்கள். நம்ம வந்து சாமுவேல் முதல் நூலில் நம்ம வாசிக்கிறோம், பால்குடி மறந்ததும் மூன்று காலை 20 படி உள்ள ஒரு மரக்கா மாவு, அப்புறம் ஒரு தோல் பை நிறைய திராட்சை ரசம், இதெல்லாம் கொண்டு வந்து அண்ணா ஏலியை பார்த்து, உம்மீது ஆணை, உம்முடைய முன்னிலையில் இந்த கோயிலில் வேண்டி கொண்ட பெண் நானே, என்னுடைய வேண்டுதலை கடவுள் கேட்டார், இந்த பையனுக்காக தான் வேண்டி கொண்டேன், இந்த பையனை ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கிறேன், இது நாள் முதல் இவன் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனாகவே இருப்பான். அந்த அண்ணா மாதிரி தான் மாதாவினுடைய அம்மா அண்ணாவும் ஆண்டவருக்கு அந்த அன்பு குழந்தையை அர்ப்பணித்திருப்பார்கள். கபிரியல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னபோது மட்டுமல்ல, அதுக்கு முன்னமே சிறுவன் சாமுவேலை பற்றி நாம் வாசிக்கிறோம், 3:10 இதோ ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறான். அம்மா 3 வயசுலேயோ 4 வயசுலேயோ 5 வயசுலேயோ அவங்க அப்பா அம்மா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு அவர்களும் தன்னையே முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள். இட் இஸ் நாட் லைக் எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ தட் மதர் மேரி ரெஸ்பான்ஸ் டு தி ஏஞ்சல், Behold the handmaid of the Lord, let it be done according to your will. ஏற்கனவே அர்ப்பணித்தது, மீண்டுமாக அவர்கள் இந்த மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட போது, ஆண்டவரால் ஆகாதது எதுவும் இல்லை என்று உரைக்கப்பட்ட போது, அவர்கள் மீண்டுமாக ஆண்டவரே உமக்கு சரணடைகிறேன் என்று சொன்னார்கள். சிறு குழந்தையிலிருந்தே மாதா பயிற்றுவிக்கப்பட்டிருந்தார்கள், எல்லாம் வல்லவரை நம்புவதில் அர்த்தம் உண்டு, எல்லாம் நல்லவரை நம்புவதில் அர்த்தம் உண்டு, அவருக்கு என்னையே நான் முழுமையாக கையளித்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் இருக்கும், நிறைவு தான் இருக்கும் என்பதை சிறு குழந்தை முதலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் தம்மையே அர்ப்பணித்த மரியாதான் கப்ரியல் தூதரால் இந்த மகிழ்ச்சியான செய்தி சொல்லப்பட்ட போது கலக்கமடைந்தாலும், முடியாதது போல தோன்றினாலும், எல்லாம் எதிர்மாறாக இருப்பது போல தோன்றினாலும், கடவுள் என்னை கைவிட்டு விட மாட்டார் என்று, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று மீண்டுமாக ஒப்பு கொடுத்தார்கள். அன்று மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிலுவை அடியில் கல்வாரியில் இதோ ஆண்டவருடைய அடிமை, என்னை முழுவதுமாக எவ்வித மிச்சமும் இன்றி உமக்கு கையளிக்கிறேன் என்று இறைவனுக்கு சரணடைந்த மரியா. உண்மையாகவே தொடக்கத்தில் நம்முடைய சபை கொடுத்து வைத்தது காணிக்கை அன்னையை பாதுகாவலியாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சபை. நம்முடைய மாதா கோயில் பசிலிக்கா கோயில் கூட காணிக்கை மாதா கோயில் தான், எங்கள் அம்மா பேர் கூட காணிக்கை தான்.
உண்மையாகவே தன்னையே முழுவதுமாக எவ்வித மிச்சமும் இன்றி ஆண்டவருக்கே ஒப்பு கொடுப்பது. நம்ம எப்போ ஒப்பு கொடுக்குறோம்? வென் டு வி கான்சக்ரேட், வென் டு வி டெடிகேட், வென் வி ரெக்கக்னைஸ் த கிரேட்னஸ் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட், லவ் ஆஃப் காட். செகண்ட்லி, வென் வி ஆர் கிரேட்ஃபுல் டு காட், கடவுளுக்கு நன்றி என்று நாம் நன்றி கூறி வாழும்போது, ஆண்டவர் நீ கொடுத்த உயிர் உம்முடையது, நீர் கொடுத்த பயிற்சி உம்முடையது, என்னுடைய உறவுகள் எல்லாம் உம்முடையது, என்னிடம் இருப்பது எல்லாம் உம்முடையது. நம்முடைய அன்பு தாய் மேக்னிஃபிகாத்தில் பாடுறாங்க இல்லையா, வல்லமை மிக்கவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல செய்தார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார். ஆண்டவரே, என்னிடம் உள்ளது எல்லாம் உம்மிடமிருந்து, எனவே நன்றியாக உனக்கு கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு, ஃபாதர் சொன்ன மாதிரி, முழுமையாக மக்களுக்காக வேலை செய்வதில் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எல்லா வேலையும் அவரோடு ஒன்றித்திருப்பதும் ஆண்டவருக்கு நன்றி. அவர் சாயலில் உள்ள மக்களுக்கு அன்றாடம் பணிபுரிவதிலும் ஆண்டவரே நன்றி என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். Every offering is an expression of our gratitude. Every consecration is a manifestation of our grateful hearts. நன்றி ஆண்டவரே, இந்த அளவுக்கு செய்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் உமக்கு நன்றியாக நான் வாழ்கிறேன். எப்படி? என்னையே கொடுக்கிறேன், டைம் டேபிள் போட்டல்ல. Real love is not in the clutches of clock and calendar. உண்மையான அன்பு கடிகாரம், நாட்காட்டி இவற்றின் கோரப்பிடிகளில் சிக்கி தவிப்பதில்லை. Ready to be disturbed, ready to be interrupted like Jesus our Lord. அதுதான் உண்மையான அர்ப்பணம், உண்மையான அர்ப்பணம். இரண்டாவது, ஒவ்வொரு அர்ப்பணமும் ஒரு ஜபம்தான். எவ்ரி கான்சக்ரேஷன் இஸ் எ பெட்டிஷனரி ப்ரேயர். எப்படி? ஆண்டவரே, என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன், உழைப்பை கொடுக்கிறேன், ஒன்றுமில்லாத போல தோன்றுகிறது, ஆனால் நீர் அதை உருமாற்ற முடியும். யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் இட். The Lord will transform our little offerings. The Lord rejoices in our insignificant contribution. That's it. டிரான்ஸ்ஃபார்ம். அந்த கானாவூர் திருமணத்தில் என்ன நடந்தது? மாதா சொன்னாங்க, என்னுடைய மகன் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர்கள் கொண்டு வந்தது கற்றாடி, அவர்கள் கொண்டு வந்தது சாதாரண பச்சை தண்ணி, இதுதான் அவர்கள் கொண்டு வந்தது. அது ஆண்டவருடைய வல்லமையால் திராட்சை ரசமாக மாறுகிறதே, அதே போல உங்களுடைய உழைப்பை உருமாற்றுகிறார் ஆண்டவர். திருப்பலியில் அதுதானே நடக்கிறது. ஒரு பொருளை கொண்டு வருகிறோம், அப்பத்தையும் ரசத்தையும், கடவுளையே திருப்ப பெற்றுக் கொள்கிறோம், அந்த உருமாற்றம் தானே நிகழ்கிறது. ஆனால் நம்மிடம் இருப்பதை நாம் கொடுக்கும் போது, ஆண்டவரே நீர் உருமாற்றுவீர் என்றுதான் பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 12 அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுகிறாரே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை கெஞ்சி கேட்கிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களையே கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்கின்ற உள்ளார்ந்த வழிபாடு. நீங்கள் செய்கின்ற உள்ளார்ந்த வழிபாடு இதுதான். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். உங்கள் உள்ளம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க பெற்று மாற்றம் பெறுவதாக, இதுதான் உண்மையான அர்ப்பணம். உங்கள் உள்ளம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க பெற்று மாற்றம் பெறுவதாக, அப்போது கடவுளுடைய திருவுளம் எது என்று நீங்கள் தேர்ந்து தெளிவீர்கள். எது உகந்தது, எது நல்லது, எது நிறைவானது என்று தெரிந்து கொள்வீர்கள். கடவுளுக்கு நம்மையே அர்ப்பணிப்பது, ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்பது. பிஷப் டெஸ்மண்ட் டுட்டு ஆர் மேட் ஃபார் குட்னஸ்னு ஒரு அழகான நூல் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து அவங்க பாட்டியை பற்றி சொல்கிறார். சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு வெள்ளக்காரன் வீட்டில் வேலை செய்யும்போது அவங்க வந்து காலையில் அவங்களுக்கு கொடுக்குற பிரேக்ஃபஸ்ட்டை, அந்த ப்ரெட்டு ஜாமு இது எல்லாத்தையும் சாயந்தரம் 5 மணிக்கு எடுத்துகிட்டு வருவாங்களாம் திரும்பி பேர பிள்ளைங்களுக்காக. அப்போ 7-8 பேர பிள்ளைங்க போய், பாட்டி என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க, டிஸ்மண்ட் விட்டுவோம், சின்ன பையனாக இருந்து போய் அவங்ககிட்ட பிடுங்கி எல்லாம் சாப்பிடுங்களாம். தட் இஸ் டோட்டல் கிவிங், டோட்டல் கிவிங் ஆஃப் தட் கிராண்ட் மதர். அவங்க அம்மாவை பற்றி சொல்லும்போது, ஒரு தடவை போர்டிங்க்கு திரும்பி போக ட்ரெயின் டிக்கெட் இல்லை, அம்மா ஒரு வெள்ளக்காரன் வீட்டில் வேலை செஞ்சாங்க. அப்போ அம்மா என்ன சொன்னாங்க, நீ என் கூட திங்கக்கிழமை காலையில் ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட் வாங்க முடியலன்னு என் கூட வா, சாயந்தரம் கொடுக்குற கூலியை வந்து நான் இப்போவே வாங்கி கொடுக்குறேன், நீ ட்ரெயின் டிக்கெட் வாங்கி போர்டிங்க்கு போ அப்படின்னு சொன்னாங்களாம்.
அப்போ டெஸ்மண்ட் விட்டு போகும்போது நினச்சிக்கிட்டே போனார், அம்மா பாருங்க காலையிலே எனக்கு அன்னைய கூலியை கொடுத்துட்டாங்க, சாயந்தரம் கூலி இல்லாமலே வீட்டுக்கு போயிருப்பாங்க, அடுத்த நாள் டவுன் பஸ்ஸுக்கு போகக்கூட வசதி இல்லாமல் திருப்பி நடந்தே போயிருப்பாங்க. போயிட்டு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் ஏதோ ரெண்டு ஷில்லிங் வாங்கி வீட்டில் அடுப்பு பற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். த மதர், த கிராண்ட் மதர் டோட்டலி கிவிங் ஃபார் தியர் சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன், தட் இஸ் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் டெடிக்கேஷன். So we are called to imitate and give ourselves totally, unreservedly for the Lord every day. Let us thank Mother Mary for her total giving, giving Jesus, giving her life, following Jesus throughout till the very end. Mother, help us to dedicate ourselves totally to you. Let us pray. Amen.